பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன லிக்விட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து நான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதோட டெமோ பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் வந்து நிறைய பர்சன்டேஜ் கணக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாண்ட்ஸ் பிராண்டட் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் டெஸ்டட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்டிங்க்கு இது நிறைய வாட்டி போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100% கிட்டே வந்து இது டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு அனுப்புவாங்க. ஸோ இது வந்து நம்ம இதுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுத்தே நம்ம யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது போடுறதா வேண்டாமா அப்படின்னே நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இது பாண்ட்ஸ் மேடு ப்ராடக்ட்ன்றதுனால நம்ம தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கூட வந்து 149 தான் போட்டிருக்காங்க. 73 கிராம்ஸ்க்கு இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலத்துக்கு வந்து நம்ம வந்து ட்ரை ஸ்கின் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்ட்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணதுலேயே இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசருங்க. இது வந்து ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்னே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆயில் ஸ்கின் இருந்தாலும் நம்ம இந்த மாய்ஸ்சரைசரை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிக் ஆசிட் ப்ளஸ் விட்டமின் இ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லாவே போயிட்டு அது வந்து நல்லா ரியாக்ட் ஆகி நம்ம போர்ஸ் எல்லாம் நல்லாவே ஓப்பன் பண்ணோம். ஸோ இது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து வாட்டர், டைமெத்தனை, கிளிசரின் ஆட் பண்ணியிருக்காங்க. கிளிசரின் பியூட்டனால் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நான் இது வந்து யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் கூட இதை நான் சொல்லுவேன். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலத்துக்கு வந்து ட்ரை ஸ்கின் ஆகிட்டு மூஞ்செல்லாம் வந்து பிக்மெண்ட் வந்துட்டு பேச்சஸ் மாதிரி ப்ரௌன் ப்ரௌனாக வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் தேடுவோம். அந்த டைமுக்கு வந்து நம்ம பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து டெஸ்டட் பிராண்டுன்றதுனால நம்ம வந்து இது மேலே நல்ல ஒரு நம்பிக்கை வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் தாங்க. நான் யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர்ஸ்லேயே இது வந்து சூப்பர்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இது வந்து நல்லா ஜெல் தின்னான ஒரு ஜெல்ல மேக் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ நான் கையில் எடுக்கிறேன் பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இந்த மாய்ஸ்சரைசர் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணவும் நல்ல ஒரு எலிகண்ட்டாக இருக்குது. இப்படி நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மைல்டான பவுடரையும் நம்ம கொடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண சொல்ல ரொம்ப பவுடர் எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம போர்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ மாய்ஸ்சரைசர் எப்போவுமே நீங்கள் போடுறதா இருந்தால் மைல்டான ஒரு ரோஸ் பவுடர் வச்சுக்கோங்க. ஐ மீன் லாக்மி ப்ராடக்ட்ஸில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரோஸ் பவுடர்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாய்ஸ்சரைசர்னாலே நம்ம வந்து நிறைய பேர் வந்து க்ரீம் டைப்பில் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி க்ரீம் டைப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கம்மியாக மைல்டாக ஒரு பிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டாட்டர்ஸில் எந்த ஏரியாவில் பிக்மெண்ட் மாதிரி இருக்குதோ அங்கே மட்டும் கொஞ்சம் அது எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பிஞ்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி கண்குள்ள ரிசல்ட் வந்து நல்லாவே பார்ப்பீங்க. அண்டு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து இதில் நான் கம்மின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஜென்டிலான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீசென்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இதில் ஆட் பண்ணது எல்லாமே கொஞ்சம் டீசெண்டான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான். அண்ட் இதோட எக்ஸ்பிரி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது மேனுஃபேக்சரிங் வந்து 21 பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பிரி வந்து 24 முடியுது. ஸோ நீங்கள் அது வரைக்குமே இதை வாங்கி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் வேணும் அப்படின்றவங்க வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இதோட ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் உள்ளே இருக்குது, அது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிது. ஸோ நம்மளுக்கு வந்து இதை யூஸ் பண்ண ஒரு நல்ல அழகான ரிசல்ட் கிடைக்குது. ஸோ நான் இதை ட்ரை பண்ணிட்டேன், நீங்களுமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டெமோவை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதாங்க அதோட கவர். இப்போ நான் இது வந்து பாதி யூஸ் பண்ணியிருக்கேன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நான் இதை லைட்டாக கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரொம்ப தின்னாக இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும். எப்பவுமே நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட சொல்ல லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தேவையில்லை. மாய்ஸ்சரைசர்னாலே நம்ம வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்ளை பண்ணியிருக்கதே தெரியாது. அண்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எந்த பவுடர் உங்களுக்கு வந்து விருப்பமாக இருக்கோ அதை வந்து ரொம்ப மைல்டாக இந்த மாய்ஸ்சரைசர் மேலே போட்டுக்கோங்க. நீங்கள் ஹெவியாக ப்ரௌடர்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் போர்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிடும்.
எப்படினா ஆஃப்டர் அப்ளைங் தி மாய்ஸ்சரைசர். ஸோ அவ்வளோதாங்க அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தீங்களா ஸ்கின்னை நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ண விட்டுடணும். ட்ரை பண்ணதுக்கப்புறமா இது நல்லா அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டப்புன்னு கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.